மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்த முடிவுகள் பரிசீலிக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு, மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசியல் உள்நோக்கத்துடன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்த சில முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபரிசீலனை செய்யும் என்று தெரிவித்தார். புதிய இராணுவ தலைமை தளபதி நியமன முடிவில் மத்திய அரசு பொறுமை காத்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர், இந்த விவகாரம் 16ஆம் தேதிக்கு பிறகு மத்தியில் அமையும் புதிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். விபஜன காது சமஸ்யா, விபஜன ஜரிகின தீரும், காங்கிரஸ్ వ్యవహరించిన తీరు, చేసిన దుర్మార్గము, కాంగ్రెస్ ఒక విశ్వాస ఘాతుకురాలు అనేటి భావం సీమాంధ్రలో ప్రజల్లో బలంగా ఏర్పడింది. దాని వల్లే కాంగ్రెస్ పార్టీకి ఇంత గట్టి పనిష్మెంట్ ఇచ్చారు. చరిత్రలో బహుశా ఆంధ్రప్రదేశ్ ఎప్పుడూ ఎగరబాగానే ఉండేది కాంగ్రెస్ కి. మేమందరం 70 ఏళ్ళు దేశం అంతా కాంగ్రెస్ ఓడిస్తే ఆంధ్రప్రదేశ్ లో 41 సీట్లు కాంగ్రెస్ కి ఇచ్చారు జనం. మొన్న ఎలక్షన్ లో 33 సీట్లు ఇచ్చారు కాంగ్రెస్ కి. అంత పరిస్థితులు కూడా అలాంటిది ఎందుకు ఇవాళ అంత కోపం అంత ఆగ్రహం వచ్చిందంటే చేసిన నమ్మక ద్రోహం చేసిన పదవి దాని పట్ల ప్రజలు ఆగ్రహంతో ఉన్నారు. అంతే தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாஜகவின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியுடன் சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்று தெரிவித்த அவர், மூத்த தலைவர் அத்வானிக்கு பதவி வழங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மன்மோகன் சிங் நேர்மையானவர் என்ற போதிலும் மத்திய அரசில் பிறர் ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிவிட்டார் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார்.